ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன் என்னோட லைஃப்ல நான் நிறைய கோல்ஸ் செட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அத எந்த ரூட்ல போய் அச்சீவ் பண்றது, நான் செட் பண்ணி வச்சிருக்க கோல்ஸ்லாம் சரிதானா, இந்த மாதிரி லாட் ஆஃப் क्वेश्चंस வந்து என் பிரைன்க்குள்ள டம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நம்மள பாதி பேர் என்ன பண்ணுவோம், YouTubeல போய் சர்ச் பண்ணுவோம். அந்த மாதிரி சர்ச் பண்ணி தான் The Secret புக்கோட ஆடியோ புக்க நான் கேட்டேன். அது கேட்க நான் நினைச்சதை விட அந்த ஆடியோ புக் ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருந்தது. அது கேட்ட உடனே என்னை சுத்தி ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸை நான் உணர ஆரம்பிச்சேன். ஆடியோ புக் நல்லா இருக்குது, புக்கையே வாங்கி படிக்கலாம்னு சொல்லிட்டு அப்பவே ஆர்டர் பண்ணிட்டேன். அதை ஆர்டர் பண்ணி புக் வந்த உடனே 5 டேஸ்ல இந்த புக்கை நான் படிச்சு முடிச்சேன். நான் சீக்கிரமா படிச்சு முடிச்ச புக்கே இதுதான். என்ன லோகேஷ், நீ நினைச்ச மாதிரி உன்னோட சக்சஸ்க்கான ரோட் மேப் இந்த புக்கு போட்டு கொடுத்துச்சா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. பட் எனக்கு இதுக்கு முன்னாடி நிறைய டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னல, ஆனா இந்த புக்கை படிச்சு முடிச்ச உடனே எனக்கு எந்த டவுட்மே கிடையாது. ஏன்னா எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், எதுவா இருந்தாலும் ஈஸியா அச்சீவ் பண்ணலாம்னு ஒரு பாசிட்டிவ் வைப் இந்த புக் எனக்கு கொடுத்தது. நம்ம எது கேட்டாலும் இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும்னு ஒரு பாசிட்டிவ் வைப் எனக்கு கிடைச்சது. சோ இந்த வீடியோல The Secret புக்கோட எனக்கு பிடிச்ச ஒரு 10 பாயிண்ட் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. நம்பர் 1, கிராட்டிட்யூட். கிராட்டிட்யூட் பண்றதுனால நம்மளுக்கு கிடைக்கிற பவர்ஸ்லாம் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நம்மளோட நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே பாசிட்டிவா சேஞ்ச் ஆகும், நம்மளோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், நம்மளுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்கா பில்ட் ஆகும். என்னோட லைஃப்ல என்னை சுத்தி இருக்கிற நல்லா இல்லாத விஷயங்களை பத்தி நான் யோசிக்கிறதை விட நல்லா இருக்கிற விஷயங்களை பத்தி நான் யோசிக்கும் போது என்னோட மூடும் ஹாப்பியா இருந்தது, என்னோட லைஃபும் பாசிட்டிவா சேஞ்ச் ஆச்சு. The Secret புக்கோட ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, உங்க லைஃப்ல உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை பத்தி நீங்க திங்க் பண்ணும்போது அந்த தேவையில்லாத விஷயம் ரொம்ப நெகட்டிவா இருக்கும்போது நீங்க அந்த நெகட்டிவ் தாட்டியே அட்ராக்ட் பண்றீங்கன்னு சொல்றாங்க. அதே நீங்க பாசிட்டிவா நடக்கிற விஷயங்களை பத்தி திங்க் பண்ணீங்கன்னா உங்க லைஃபும் பாசிட்டிவா மாறும்னு சொல்றாங்க. இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்கும், பட் நீங்க எதை அட்ராக்ட் பண்றீங்கன்றது உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க பாசிட்டிவான விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் கிடைக்கும், நீங்க நெகட்டிவான விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவான விஷயம் தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கிராட்டிட்யூட்னா என்னன்னு உங்ககிட்ட சொல்றேன். உங்க லைஃப்ல உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கிற விஷயங்களை பத்தி நீங்க தேங்க் பண்ணணும். பாசிட்டிவா நடக்கிற விஷயங்களை பத்தி ஒரு நோட்ல எழுதணும். எப்படின்னா, இன்னைக்கு நீங்க ஆபீஸ் போனீங்க, உங்க பாஸ் வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணாருன்னா எதுக்காக உங்களை அப்ரிஷியேட் பண்ணாருன்றத நீங்க எழுதுனீங்கன்னா நீங்க அந்த பாசிட்டிவ் வைபோட இருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க திருப்பியும் வேலைக்கு போகும்போது, அதான் ஒர்க்குக்கு போகும்போது ஒரு பாசிட்டிவ் வைபோட போவீங்க. அப்போ உங்களை சுத்தி பாசிட்டிவா நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கும் பாசிட்டிவா தான் நடக்கும். நம்பர் 2, தாட்ஸ் ஆர் திங்ஸ். நம்மளோட தாட்ஸுக்கும் எனர்ஜி இருக்குன்றத மறந்துடாதீங்க. நம்ம லைஃப்ல நம்ம எப்படி இருக்கணும்ன்றது நம்ம தாட்ஸ்ல இருந்து தான் வருது. நீங்க வெளியில எப்படி பேசணும்ன்றதையே உங்க மைண்டுக்குள்ள ஒரு தாட்டா இமேஜினேஷன் பண்ணிப்பீங்க. சோ இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்க growth மைண்ட் செட்ல இருக்கணும்னு திங்க் பண்ணீங்கன்னா உங்களோட growth-ஐ நோக்கி நீங்க போவீங்க. சோ உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாருமே இப்பவே மறக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 3, பிகம் அவேர். பிகம் அவேர்னா என்னன்னா, உங்க லைஃப்ல நீங்க பாசிட்டிவான தாட்ஸ்ல தான் இருக்கீங்களான்றத அப்பப்ப செக் பண்ண சொல்றாங்க. நீங்க பாசிட்டிவ் வைப்ல தான் இருக்கீங்கன்னா உங்களை சுத்தி எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். அதுவே நீங்க மத்தவங்க மேல பொறாமப்பட்டுக்கிட்டு ஈகோவை காமிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி எல்லாமே நெகட்டிவா தான் நடக்கும். அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்ல நீங்க இருக்கீங்கன்னா அதை மாத்த ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த டைம்ல தான் உங்க லைஃப்க்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும். இஃப் யூ ஆர் நாட் ஃபீலிங் குட், ஃபைண்ட் வேஸ் டு சேஞ்ச் யுவர் மூட். நம்பர் 4, know your life purpose and live. உங்க லைஃபோட பர்பஸ் என்னன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நீங்க வாழணும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கிரியேச்சர்ஸ்க்கும் ஒரு பர்பஸ் இருக்கு இல்லையா? எக்ஸாம்பிள், சாப்பிடணும், தூங்கணும், குழந்தைங்களை பாத்துக்கணும், இந்த மாதிரி ஒரு கிரியேச்சர்ஸ்க்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. பட் நம்ம ஹியூமன் கிரியேச்சர்ஸ் இல்லையா, நம்மளுக்கான பர்பஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நம்ம வாழணும். ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே நம்மளோட லைஃப்ல ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கும், ஏதாவது ஒரு கோல் இருக்கும். உங்களால அந்த பர்பஸ்க்காக டெய்லி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க, அதுக்காக வாழுங்க. அந்த கோல்ஸ்க்காக நம்ம டெய்லி ஒரு 1% ஒர்க் பண்ணாதான் அந்த கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம க்ரோத் ஆக முடியும். நம்பர் 5, do the work you love. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த ஒர்க் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாவும் ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு நீங்க செய்யற வேலை ரொம்ப கடுப்பாகவும் ரொம்ப வெறுப்பாகவும் இருந்ததுன்னா எதுக்காக அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க? அப்படியே நீங்க அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒர்க்ல இருக்கிற பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு செக் பண்ணுங்க. உங்க கோல்ஸுக்கும் நீங்க செய்யற ஒர்க்குக்கும் ஏதாவது ஒரு 1% ஆவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. சப்போஸ் அது மேட்ச் ஆகாத மாதிரி இருந்தா அந்த வேலையை நீங்க எதுக்கு செஞ்சுட்டு இருக்கீங்க, அதை நீங்க குவிட் பண்றீங்க. பிகாஸ் உங்க கோல்ஸை நீங்க அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கேற்ற வேலையில அது ரிலேட்டடா இருக்கிற வேலையை தான் நீங்க பண்ணணும். நம்பர் 6, செட் யுவர் இன்டென்ஷன். உங்க லைஃப்ல உங்களுக்கு ட்ரூவா என்ன வேணும்ன்றத கண்டுபிடிங்க. எக்ஸாம்பிள், மணி, ambitions, goals, society la oru nalla goodwill indha mari nariya irukku. Ungala goals eduva irnalum adha achieve pandradhukana energy ungakitta irukku. Adha neenga marandiradinga. Indha time ku nammalaala idha achieve panna mudiyuma abindra mari nariya self doubts neenga vechikadinga. Ungala goals perusavum irkalam, chinnadavum irkalam, but neenga adha easy ah achieve pannalam. But ungalukkulleye adha achieve panna mudiyuma abindra mari negative thoughts ungalku irukka koodadhu. Idhila irundhu naan ungalku enna solrana, ungala intention enna endradha fix pannunga. Number 7. Believe it is possible for you to achieve your goals. நீங்களே சொல்லுங்க, உங்க goals நீங்க அச்சீவ் பண்ணனும்னா யாராவது வந்து உங்க கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்களா? உன்னால முடியும் சொல்லிட்டே இருந்தா நம்ம அச்சீவ் பண்ணிடுமா? பட் என்னன்னா உங்க goals அச்சீவ் பண்ண முடியும்ன்றதை நீங்க தான் நம்பணும். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை நம்பினீங்கன்னா இந்த உலகம் உங்களை ஆட்டோமேட்டிக்கா நம்பும். நம்ம பார்க்குற பெரிய பெரிய மில்லியனர் எல்லாருமே கேலி கிண்டல் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அவங்க வெளியே வந்திருக்காங்க. ஏன்? அவங்கள அவங்க நம்பறதுனால தான் அவங்க இப்ப பெரிய ஆளா வந்து நிக்கறாங்க. இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நம்மள சுத்தி இருக்கறவங்க நம்மள பத்தி என்ன வேணாலும் பேசலாம். அதை நீங்க பொருட்படுத்தாம உங்க கோல்ஸ் என்னவோ அதை நோக்கி தான் நீங்க போணும். அதை அச்சீவ் பண்றதுக்கு எந்த லெவல் வேணாலும் நீங்க போகலாம். சோ உங்களை நீங்க நம்புங்க. Number 8. Meditate. Daily at least நீங்க ஒரு 10 minutes ஆவது மெடிடேஷன் பண்ணுங்க. என்னோட पर्सनल எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன், மெடிடேஷன் பண்றதனால நமக்கு லாட் ஆஃப் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். மெடிடேஷன் பண்றதனால இருக்கிற பெனிஃபிட் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க மெடிடேஷன் பண்றதனால உங்க மனசுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு காமான ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். தென் உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ற பவர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே சொல்லுங்க, நீங்க காமாவும் இருக்கீங்க, உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அது நமக்கு இருக்கிற ஒரு பவர் தானே. நீங்க மெடிடேஷன் பண்றதனால நீங்க எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கணும்னாலும் அதை நீங்க கரெக்ட்டா சூப்பரா ஹேண்டில் பண்ணி அந்த டிசிஷனையும் சூப்பரா எடுப்பீங்க. அப்புறம் என்னன்னா நம்ம மெடிடேஷன் பண்றதுனால இப்ப நம்ம ஏதாவது ஒரு வர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு வெச்சுக்கோங்களேன், வேற எந்த ஒரு அன்வான்டட் திங்ஸ்லயும் நம்ம ஃபோக்கஸ் போகாம அந்த வர்க்க 100% நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து என்னோட पर्सनल எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒரு 1 வருஷமா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். एक्चुअली நீங்க மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு உடனேயே தெரியாது. பட் நீங்க அந்த மெடிடேஷனை விட்டு அத ஒரு 1 வாரம் விட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், அப்பதான் உங்களுக்கு அதோட ரிசல்ட்ஸே தெரியும். ஏன்னா மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம ஒரு காமான ஒரு மைண்ட் செட்ல இருப்போம். அந்த 1 வீக் நம்ம மெடிடேஷன் பண்ணாம இருக்கிறதுனால நம்மளை சுத்தி நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். நம்மளால எந்த வர்க்கையும் ஃபோக்கஸா பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து என்னோட पर्सनल எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட நான் சொல்றேன். அதெல்லாம் ஓகே லோகேஷ், மெடிடேஷன் எப்படி பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சிம்பிள் தான். யூடியூப் போங்க, 10 minutes meditation in தமிழ் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். ஏதாவது ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு காதுல வந்து ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மள சுத்தி இருக்கிற நாய்ஸ் நம்மளுக்கு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. நம்ம இருக்கிற ரூம்லயோ இல்ல ஏதாவது நம்ம ஏதாவது மொட்டை மாடல இருந்தீங்கனாலும் பெட்ஷீட் போட்டு அது மேல உட்காந்து தியானம் பண்ற மாதிரி உட்காருங்க. அந்த வீடியோல சொல்றதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெடிடேஷன் பண்றத பத்தி ஒரு பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுல என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளோட மூச்சை வந்து உள்ளே இழுக்கணும், மூச்சை வந்து வெளியே விடணும், அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க அந்த யூடியூப்ல போயிட்டு அதை நீங்க பிளே பண்ணாலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இதை பத்தி செப்பரேட்டா வீடியோ போடணும்னாலும் நான் போடுறேன். ஸோ ஒரு 10 minutes ஆகுது உங்க லைஃப்காக நீங்க மெடிடேஷன் பண்றதை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 9. Visualization. இந்த புக்கோட கோர் கான்செப்டே என்னன்னா visualization தான். நீங்க உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ற மாதிரி காலையில தூங்கி எழுந்த உடனேயே விஜுவலைஸ் பண்ணி பாருங்க. இங்க நான் கோல்ஸ் கோல்ஸ்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன கோல்ஸோ அதை பத்தி தான். ஒரு ஒருத்தருக்கு இருக்கலாம், நான் பணம் சம்பாதிக்கலாம், நான் பெரிய பிசினஸ்மேன் ஆகலாம், இந்த சொசைட்டிக்கு நான் ஏதாவது பாசிட்டிவா பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன கோல்ஸோ அதை பத்தி தான் இந்த இடத்துல நான் கோல்ஸ் கோல்ஸ்னு சொல்லிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ற மாதிரி விஜுவலைசேஷன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன நடக்கும்னா நீங்க அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணிடுவீங்கன்றது உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நல்லா பிக்ஸ் ஆயிடும். அதனால என்ன ஆகும்னா நம்ம அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கான சின்ன சின்ன ஒர்க்கை நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டே நம்மளுக்கு கொடுக்கும். அந்த சின்ன சின்ன ஒர்க் பண்றதுனால நம்ம அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கான ஒரு வழி நம்மளுக்கு இருக்கும். இந்த புக்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த விஜுவலைசேஷனை உங்களை அடிக்கடி பண்ண சொல்றாங்க. நம்பர் 10. Take good care of yourself. நீங்க ஏதாவது இப்போ ஒரு வர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க யாருக்காகவோ இல்ல வேற எதுக்காகவோ நீங்க அந்த வர்க் பண்ற மாதிரி தியாகம் பண்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்ததுன்னா உங்களுக்கு வெறுப்பா தானே இருக்கும். மறுபடியும் இதே தான் சொல்றேன், இந்த மாதிரி நீங்க வெறுப்பானாலோ கடுப்பானாலோ உங்களை சுத்தி நெகட்டிவான பீப்புள் தான் நீங்க அட்ராக்ட் பண்றீங்க. சோ உங்களுக்கு பிடிச்சா அந்த வேலையை செய்யுங்க, பிடிக்கலாம் அந்த வேலையை செய்யாதீங்க. உங்களை நீங்க லவ் பண்ணாதான் அடுத்தவங்களை உங்களை லவ் பண்ண வைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் ஒன்று போட்டுடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. லோகேஷ் பின்ற இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் ரெகுலரா போற செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். யுவர் லிமிடேஷன் இட்ஸ் ஒன்லி யுவர் இமேஜினேஷன்.